அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுரேஷ். இன்னைக்கு நம்ம பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலேட்டர் பவர் சப்ளை. இதை வந்து நம்ம ரெகுலேட்டர் வச்சு அவுட்புட் எடுக்க போறோம். இதில் என்ன மாதிரி இன்புட் கொடுத்து என்ன மாதிரி அவுட்புட் எடுத்தோம் அப்படின்னா, அந்த ரெகுலேட்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். அது வந்து எந்த ரெகுலேட்டராக இருந்தாலும் சரி, எப்படி கொடுத்து நம்ம எப்படி அவுட்புட் எடுக்க போறோம் அப்படிங்கறத பற்றி வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். வாங்க. இப்போ நம்ம நார்மலாக எல்லா அவுட்புட்டுக்கும் பயன்படுத்தக்கூடியது வந்து 7812 இந்த ரெகுலேட்டர். இது வந்து பாசிட்டிவ் வோல்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்குண்டான ரெகுலேட்டர், ஓகேங்களா. இதில் வந்து ஃபஸ்ட்டு பின்னு வோல்டேஜ் இன்புட்டு, ரெண்டாவது பின்னு கிரவுண்டு, மூணாவது பின்னு அவுட்புட்டு. அதாவது இதில் என்ன அவுட்புட் எழுதியிருக்கோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 7812 அப்படின்னு எழுதியிருக்கு. நம்ம இந்த பக்கம் இன்புட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 40 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம். ஆனால் 40 வோல்ட்டுங்கிறது வந்து பர்ஃபெக்ஷன் கிடையாது. ஆனால் அது வரைக்கும் கொடுக்கலாங்கிற ரேஷியோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா 12 வோல்ட் அவுட்புட் வரும். இதுக்குள்ளே டோட்டலாக ரெகுலேட் ஆகி தான் வரும். இதுக்கு வந்து நம்ம எப்படி பவர் சப்ளை கொடுத்தா அவுட்புட் கிளியராக வரும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதே மாதிரி நெகட்டிவ் வோல்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக 7912க்கும் நிறைய பேர் என்ன நினச்சாங்க அப்படின்னா, இதே மாதிரி தான் இன்புட் அவுட்புட் வரும்னு நினைக்கிறாங்க. தப்பு. இதில் ரெண்டு ரெகுலேட்டரையும் வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு சில சின்ன சின்ன ஐடியாஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரெகுலேட்டரோட ஹீட் சிங் பிளேட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குவாலிட்டி இல்லாத ரெகுலேட்டர் வாங்கும்போது என்னாகும் அப்படின்னா, இந்த ரெகுலேட்டரோட இந்த ஹீட் சிங் திக்னஸ் வந்து கம்மியாக இருக்கும் 7-9 பொறுத்த வரைக்கும். ஆனால் 7-8 வந்து திக்காக இருக்கும். இதை வச்சே நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் குவாலிட்டியாக எஸ்டி இந்த மாதிரி கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கும்போது என்னாகும் அப்படின்னா, இந்த ரெகுலேட்டர் வந்து ஹீட் சிங் பிளேட்டு திக்காக தான் இருக்கும். இந்த 7912 எப்படி இன்புட் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பின்னு கிரவுண்டு, ரெண்டாவது பின்னு மைனஸ் வோல்டேஜ் இன்புட்டு, மூணாவது பின்னு நம்ம இங்கே என்ன ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் அந்த ரெகுலேட்டர் அவுட்புட்டு மைனஸ் அவுட்புட்டாக வரும். இப்போ நான் உங்களுக்கு சின்ன டயக்ராமாக போடுறேன். அதே மாதிரி இதை நம்ம சால்டிங் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. இதுக்கு முக்கியமான ஒரு ஒர்க்கிங் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு 1 ஆம்ப்ஸ் டயோடை யூஸ் பண்ணி இதுக்கு பவர் சப்ளை கொடுத்தோம் அப்படின்னா ரெகுலேட்டர் போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ரெகுலேட்டர் போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னா, இது அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 700 mA தான் அவுட்புட் எடுக்க முடியும். கொஞ்சம் குவாலிட்டியாக இருந்தது அப்படின்னா 800 mA வரைக்கும் நம்ம எடுக்கலாம். அப்படி எடுக்க போகிற பட்சத்தில் இதுக்கு 1 ஆம்பியர் ரேஷியோவில் ஒரு டயோடு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அதாவது IN4007 இல்லைன்னா 4001 டயோடை யூஸ் பண்ணி நம்ம ரெகுலேட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா, இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும், லைஃப்பும் நல்லா வரும். இது டயோடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒன்று ஃபார்வர்ட்லையும் நெகட்டிவ் வோல்ட்க்கு ரிவர்ஸ்லையும் நம்ம கொடுப்போம். வாங்க, இதை எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டயக்ராமாக பார்த்துட்டு அப்புறம் ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட டயக்ராம். இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டயோடு பாசிட்டிவ் வேல்யூ உள்ள போகிற மாதிரியும், ஒரு டயோடு வந்து ரிவர்ஸ் பயஸ்ல உள்ள போகிற மாதிரியும் நம்ம கொடுத்துருப்போம். இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது ரெகுலேட்டர் வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். இதில் கூடுதலாக நீங்கள் ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது இன்னும் பெட்டர் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். அது எப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். இப்போது எந்த ஒரு ரெகுலேட்டராக இருந்தாலும் இது பர்ஃபெக்டாக வேலை செய்யணும் அப்படின்னா, 7812 அப்படின்னு இருக்குது அப்படின்னா, இதிலிருந்து ஒரு +8 வோல்ட்டு தான் நம்ம கொடுக்க முடியும். இப்படி கொடுத்தா மட்டும்தான் ரெகுலேட்டர் வந்து பர்ஃபெக்டான வேலை செய்யும், லைஃப்பும் நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எபவ் 80, அந்த 8 வோல்ட்டுக்கு மேலே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 7812 இருக்குது அப்படின்னா, நம்ம குறைஞ்சது 24024 தான் நார்மலாக யூஸ் பண்ணுற டிரான்ஸ்ஃபார்மர். அந்த டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம டிசி பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, 33033 காமிக்கும். இந்த 33 வோல்ட்டு எடுத்து நம்ம ரெகுலேட்டர் கொடுப்போம். ஆனால் மேக்ஸிமம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டயோடை யூஸ் பண்ணாமே கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். இருந்தாலும் நம்ம ஒரு சேஃபுக்காக தான் டயோடை போட்டு நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி கொடுக்குறதுனாலே தப்பு கிடையாது. ஆனால் இது வந்து ப்ரொசீஜர் கிடையாது, அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இப்போது இதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர் போடுறோம், ஓகேங்களா. அவுட்புட்லேயும் நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால அவுட்புட்லேயும் ஒரு கெப்பாசிட்டர் போடுறோம். இந்த கெப்பாசிட்டர் எப்படி போட்டால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத இது வரைக்கும் யாரும் சொன்னதில்லை. இப்போ நான் சொல்கிறேன், நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க.
இது வந்து 3:1 ரேஷியோவில் போடுங்க. அப்படி போட்டிங்க அப்படின்னா அவுட்புட் நல்லாயிருக்கும். இப்போது இங்கே 330 எம்எஃப்டி போடுறீங்க அப்படின்னா இங்கே கொடுக்குற வோல்டேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் 24 வோல்ட் அப்படி இருக்கும்போது 330 வோல்ட் போடுறீங்க அப்படின்னா இங்கே 35 வோல்ட் போடுங்க. போட்டு அவுட்புட்டில் மினிமம் நீங்கள் 100 எம்எஃப்டியாவது போடணும். இதில் 116 போட்டாலே போதுமானது, ஆனால் 125 போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 104 போடலாம். இந்த இடத்துல அந்த ரிப்பிள்ஸை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும்போது ஆடியோ நல்லாயிருக்கும். ஓகேங்களா, சேம் டிட்டோ இதுலேயும் அதே மாதிரி தான், 3:1 ரேஷியோவில் போட்டுக்கோங்க. இது மைனஸ் இது ப்ளஸ். இந்த மாதிரி நம்ம போட போகிறோம். இது 3:1 ரேஷியோ தான். 3:1 ரேஷியோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும், ஆனால் நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் இது பெட்டர் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி கொடுத்தோம் அப்படின்னா அவுட்புட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இது கூட நீங்கள் 104 டிஸ்க் கூட போட்டுக்கலாம், பாக்ஸ் கெப்பாசிட்டர் இல்லை 100 வோல்ட் ரேஷியோவில் 104 கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம அவுட் புட் எடுத்தோம் அப்படின்னா ஆடியோவை கொஞ்சம் கிளியராக எதிர்பார்க்கலாம், கண்டிப்பாக நல்லா கிடைக்கும். இதுதான் ரெகுலேட்டர் நம்ம கொடுக்குற பவர் சப்ளை. இதில் வந்து 2200 எம்எஃப்டி 25 வோல்ட் 35 வோல்ட் பத்த வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நம்ம அவ்வளோ ஆம்பியர் எடுக்க போகிறது கிடையாது. ஸோ 125 போடலாம். ஒரு சிம்பிள் சர்க்கியூட் தான், ஆனால் அது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டயோடு வைக்காமே பவர் சப்ளை கொடுக்குறாங்க, அது ரொம்ப தப்பு. அதேமாதிரி 7812 யூஸ் பண்ணதுக்கப்புறம் 7805 யூஸ் பண்ணுறோம் யூஎஸ்பி பவர் சப்ளைக்கு, அதுக்கும் கண்டிப்பாக இதோட ரெகுலேட்டர் அவுட்புட்லேருந்து யூஎஸ்பிக்கு நம்ம டயோடு போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அதுவும் பெட்டர் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். நான் யூஎஸ்பி பவர் சப்ளை ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ரெகுலேட்டர் போட்டு அதுக்கப்புறம் ஒரு 2.0 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் போட்டு ஃபில்டர் போட்டு அவுட்புட் எடுக்கிறது. அந்த மாதிரி எடுக்கும்போது அந்த இஷ்யூஸ் நிறையா வராது, ஹம்மிங் இஷ்யூஸ் அந்த பீப்பிங் இஷ்யூஸ் எதுவுமே வராது, நல்லாயிருக்கும். இந்த பவர் சப்ளையே நிறையா விஷயங்கள் இருக்குது. இது ரிவர்ஸ் ஆகாத மாதிரி டயோடு நம்ம இங்கே போடலாம், அதாவது இப்படி 1வது பின்னுக்கும் 3வது பின்னுக்கும் போடலாம். அதேமாரி இதிலையும் நம்ம போடலாம், 2வது பின்னுக்கும் 3வது பின்னுக்கும். ஆனால் அது தேவையில்லை, ஏன்னா நம்ம அந்தளவுக்கு அக்யூரட்டாக நம்ம எடுக்க போகிறதில்ல. எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ இது பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கூடவே லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு அப்லோட் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பாசிட்டிவ் வோல்டேஜ் ரெட் கலரு, இப்போ பாசிட்டிவ் வோல்டேஜுக்கு 7812 கொடுத்தாச்சு, நெகட்டிவ் வோல்ட்டு பிளாக்கு, நெகட்டிவ் வோல்ட்டுக்கு டயோடு ரிவர்ஸ் பண்ணி சென்டர் பின்னு வோல்ட்டு கொடுத்தாச்சு 7912க்கு, ஃபஸ்ட் பின்னு கிரவுண்டு, தேர்ட் பின்னு அவுட்புட்டு. இப்போது முக்கியமான விஷயம் ஒன்று கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா 7812 மாதிரி 7912 உங்களுக்கு இன்புட் வோல்டேஜ் கொடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அவுட்புட் வோல்டேஜ் அதே வேல்யூ தான் காமிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவ் வோல்டேஜ் சர்க்யூட் க்ளோஸ் ஆகாமல் அப்படி இல்லை அப்படின்னா அதில் லோடு கொடுக்காமல் உங்களுக்கு அதோட வோல்டேஜோட பர்ஃபார்மன்ஸை கரெக்டாக காமிக்காது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்றைக்குமே 7812 ரெகுலேட்டராக நீங்கள் தனியாக வச்சு செக் பண்ண முடியாது, கண்டிப்பாக அது லோடு கொடுத்தா மட்டும்தான் அதோட அவுட்புட் காமிக்கும். இப்போ நான் எப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள், இது மல்டிமீட்டர், இதில் பாருங்கள் 7812 இன்புட் வோல்டேஜ் பாருங்கள், 31-32 வரைக்கும் போகுது. இது வந்து பாசிட்டிவ் வோல்டேஜ், இது வந்து நெகட்டிவ் வோல்டேஜ். ஓகேங்களா, இப்போ கிரவுண்டு கொடுத்து நம்ம சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் 7812 உங்களுக்கு அவுட்புட் காமிக்கும், கண்டிப்பாக காமிக்கும். 7912 பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் காமிக்காது, அதாவது என்ன இன்புட் வோல்டேஜ் கொடுக்குறோமோ அதில் பாதி வோல்டேஜ் அப்படியே அதில் காமிக்கும்.
இந்த லோடு கொடுக்காத வரைக்கும் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு அவுட்புட்டாக காமிக்காது. இப்போ நான் உங்களுக்கு லோடு கொடுத்துட்டு உங்களுக்கு வோல்டேஜ் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது வேஸ்டபிள் போர்டுக்கு நான் வோல்டேஜ் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள் வோல்டேஜ் செவன் எயிட் ஒன் டு டுவெல் வோல்ட் அவுட்புட் கொடுக்குது. அதே மாதிரி செவன் நைன் ஒன் டூ கொடுக்கும் பாருங்கள். லோடு கொடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வோல்ட் காமிக்கும், அது வரைக்கும் காமிக்காது. ஸோ ரெகுலேட்டர் ப்ராப்ளம் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. என்றைக்குமே நெகட்டிவ் வோல்ட் க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் அதோட அவுட்புட் வோல்டேஜ் காமிக்கும். இப்போது டுவெல் ஜீரோ டுவெல் நம்ம அவுட் எடுத்தாச்சு. இப்போ இந்த பிடி ஒர்க் ஆகும் பாருங்கள். கண்டிப்பாக ரெகுலேட்டரில் வந்து டாலரன்ஸ் இருக்கும். ஒரு ஒன் வோல்ட்டு டூ வோல்ட் த்ரீ வோல்ட் வரைக்குமே உங்களுக்கு டாலரன்ஸ் சம்டைம்ஸ் காமிச்சிக்கிட்டே இருக்கும். இன்புட் வோல்டேஜ், நெகட்டிவ் அவுட்புட் வோல்டேஜ், பாசிட்டிவ் வோல்டேஜ், பாசிட்டிவ் அவுட்புட் வோல்டேஜ். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, செவன் எயிட் ஒன் டூ பொறுத்த வரைக்கும் சென்டர் டேப்பிங் வந்து கிரவுண்டு. ஸோ நீங்கள் இதை வந்து தாராளமாக பாடியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம், ஒரு கேபினெட்டில் வந்து ஸ்க்ரூ வச்சு ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனால் நெகட்டிவ் வோல்டேஜ் அப்படி கிடையாது. எப்பயுமே ஒரு டிரான்சிஸ்டரோட ஒரு ரெகுலேட்டரோட சென்டர் பின் அவுட்புட்டு அந்த ஹீட்சிங் பிளேட்டோட மிங்கில் ஆகியிருக்கும். ஸோ நெகட்டிவ் வோல்டேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக பாடியில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி ஃபிக்ஸ் பண்ணாலும் ஒன்று மைக்கா கிட் போடணும், அப்படி இல்லை அப்படின்னா பிசிபி அசம்பிள் பண்ணி அதில் ஹீட்சிங் ரெகுலேட்டர் போட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த ஃபிக்ஸ் பண்ணுற ரெகுலேட்டர் இந்த ரெகுலேட்டரோட டச் ஆகக்கூடாது, அதாவது பாசிட்டிவ் வோல்டேஜில் டச் ஆகக்கூடாது. ஏன் அப்படின்னா இதில் பாருங்கள், நம்ம கொடுக்குற வோல்டேஜ் அப்படியே இதில் நிற்கும். ஆனால் இது வந்து கிரவுண்டு, பாசிட்டிவ் வோல்ட்டுக்கு ப்ராப்ளம் கிடையாது. நம்ம கிரவுண்டை வந்து தாராளமாக கேபினெட்டில் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனால் நெகட்டிவ் வோல்ட்டாக அப்படி ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது, பிசிபி மட்டும் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் பெட்டர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.